சூரபத்மா என்ற அரக்கன் பல வரங்களைப் பெற்றவன். தன் தவபலத்தால் இந்திரனையும் தேவர்களையும் சிறைப்பிடித்தான். எல்லோரும் அவன் பிடியில் சிக்கித் தவித்தனர். இந்திரன் மட்டும் தப்பித்து சீர்காழி என்ற ஊரில் ஒளிந்து கொண்டார். இங்கு ஒரு மலர்த்தோட்டத்தை உருவாக்கி சிவனை வழிபட வேண்டும். இதை தெரிந்து கொண்ட சூரபத்மா, ஏ இந்திரனே, ஒளிந்து கொண்டாயா? என் பலம் என்ன என்று காட்டுகிறேன். சூரபத்மா வருண பகவானை அழைத்து, வருணதேவனே, நீ கிழக்கு பகுதியில் மழையாக பெய்யக்கூடாது, இது என் ஆணை. வருண பகவான் மிகவும் கவலைப்பட்டார். ஆனாலும் ஆணையை மீற பயந்து கொண்டு, சரி. அன்று முதல் மழை இல்லாமல் போனது. அதனால் நிலம் வறண்டு, பயிர்கள் வாடி, மரங்கள் காய்ந்து, மிருகங்கள் இறந்து, எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த சமயம் அங்கு வந்த அகத்திய முனிவர், என்ன இங்கு ஏன் மழை பொய்த்துவிட்டது? இந்த நிலையை சரி செய்ய வேண்டும். பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தார். காட்சி தந்த பிரம்மா, அகஸ்தியரே, என்ன வேண்டும் தங்களுக்கு? இங்கு மழை பொழிய அருள் புரிய வேண்டும் இறைவா. சிவனை நோக்கி தவம் புரிந்து அவரிடமிருந்து சிறிது கங்கை நீரை வாங்கி இங்கே ஊற்றுங்கள். ஒரு நதி உருவாகும். அப்படியே ஆகட்டும் இறைவா. அகத்தியர் சிவனை நோக்கி தவம் புரிந்தார். காட்சி தந்த சிவபெருமான், அகஸ்தியரே, என்ன வரம் வேண்டும் தங்களுக்கு? பெருமானே, கிழக்கு பஞ்சத்தால் வாடுகிறது. தாங்கள்தான் கங்கை நீரை தந்து உதவ வேண்டும். சிவபெருமான் கமண்டலத்தில் கங்கை நீரை நிரப்பி, அகஸ்தியரே, இதை எடுத்துக்கொண்டு கிழக்கு பக்கமாக செல்லுங்கள். தகுந்த இடம் வந்ததும் இதை ஊற்றுங்கள். அங்கு ஒரு நதி உருவாகும். மிக்க நன்றி இறைவா. அகத்தியர் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு நடந்தார். பல இடங்களை கடந்து சென்றார். எந்த இடமும் ஏற்றதாக தெரியவில்லை. பல நாட்கள் நடந்தார். பஞ்சத்தால் மிகவும் அவதிப்பட்டார்கள் மக்கள். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் விநாயகர். அகத்தியர் பாகமண்டலா என்ற இடத்தை அடைந்தார். அப்பா, என்ன வெயில்! சற்று இளைப்பாறிச் செல்லலாம். கமண்டலத்தை வைத்துவிட்டு அமர்ந்தார். அடுத்த வினாடி எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் தன் சிறகுகளால் கமண்டலத்தை தட்டிவிட்டது. தண்ணீர் சிந்தியதும் ஆறாக பெருக்கெடுக்க துவங்கியது. காகம் ஒன்றும் அறியாதது போல் அமர்ந்திருந்தது. என்ன காரியம் செய்தாய்? இந்த பிடியன் சாபம்! அடுத்த வினாடி ஒரு மின்னல் தோன்றியது. காகம் உருவில் இருந்த விநாயகர் தோன்றி, என்னையா சபிக்கிறீர்கள்? பாருங்கள், நான் செய்தது நன்மைக்குதான். அகத்தியர் பார்த்தபொழுது காய்ந்த இடத்தில் வினாடிக்கு வினாடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மிருகங்களும் பறவைகளும் ஆவலோடு தண்ணீர் குடித்தன. காவிரி வளைந்து நெளிந்து துள்ளி குதித்து ஓடினாள். என்னை மன்னித்தருள வேண்டும் இறைவா. விநாயகர் அகத்தியரை ஆசீர்வதித்து மறைந்தார்.